ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய கிரிக்கெட் அணியின் துவக்க வீரரான ரோஹித் சர்மா தற்போது இந்த தொடர் முழுக்க அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கையில் ஒரு உச்சக்கட்ட ஃபார்மில் இருக்காரு. அது மட்டுமில்லாது தற்போது மூன்று விதமான போட்டிகளிலையும் அவர் டாப் 10 இடத்துக்குள்ள நுழைஞ்சு ஒரு அரிய சாதனையும் செஞ்சிருக்காரு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணியின் முன்னணி வீரரான ரோஹித் சர்மா முதல் முறையாக டெஸ்ட் போட்டிகளுக்கும் துவக்க வீரராக களமிறக்கப்பட்டாங்க. இவர் முதல் போட்டியிலேயே பார்த்தீங்கன்னா இரண்டு இன்னிங்ஸ்லையுமே சதம் அடித்து அசத்தினார். இரண்டாவது போட்டியில் விரைவிலேயே ஆட்டம் இழந்துட்டாலும் கூட மூன்றாவது போட்டியில் அபாரமாக விளையாடி இந்திய அணியை சரிவில் இருந்து மீட்டு இக்கட்டான சமயத்தில் இவர் இரட்டை சதத்தை விளாசினார். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தற்போது டெஸ்ட் பேட்ஸ்மேன்களுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இவர் 10வது இடத்தை பிடிச்சிருக்காரு. இந்த தொடர் துவங்குவதற்கு முன்பாக இவர் டெஸ்ட் பேட்ஸ்மேன்களோட தரவரிசை பட்டியலில் 44வது இடத்துல இருந்தார். முதல் போட்டி முடியும் போது இவர் 16, இரண்டாவது போட்டி முடியும் போது 22வது இடத்துலையும், தற்போது மூன்றாவது போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்த தரவரிசை பட்டியலில் இவர் டாப் 10 நுழைஞ்சு தற்போது 10வது இடத்தை பிடிச்சிருக்காரு. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சர்வதேச கிரிக்கெட்டில் மூன்று விதமான போட்டிகளிலையும் தற்போது இந்திய வீரரான ரோஹித் சர்மா டாப் 10 இடம் பிடிச்சு ஒரு முக்கியமான சாதனை செஞ்சிருக்காரு. இதற்கு முன்னாடி இந்த சாதனையை தற்போது இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி மற்றும் இந்திய அணியின் முன்னாள் வீரரான கௌதம் கம்பீர் இவங்க இரண்டு பேரும் மட்டுமே செஞ்சிருந்தாங்க. தற்போது ரோஹித் சர்மா இந்த பட்டியலில் மூன்றாவது வீரராக களமிறங்கியிருக்காரு. தற்போது ஒருநாள் போட்டிகளுக்கான பேட்ஸ்மேன்களோட தரவரிசை பட்டியலில் ரோஹித் சர்மா 2வது இடத்திலையும், T20 பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசை பட்டியலில் 7வது இடத்திலையும், டெஸ்ட் பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசை பட்டியலில் 10வது இடத்திலையும் இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.